விழுப்புரத்தில் கட்டி போட்டு பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். விழுப்புரம் சிறுமதுரை கிராமத்தில் வசித்து வருபவர் ஜெயபால். இவரது மகள் ஜெயஸ்ரீ அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு படித்தார். இவரது தந்தையுடன் ஏற்பட்ட தகராறின் அடிப்படையில் நேற்று வீட்டில் தனியாக இருந்த ஜெயஸ்ரீ மீது இரண்டு பேர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளனர். பள்ளி மாணவியின் பெற்றோர் வீட்டில் இல்லாத நேரத்தில் மாணவியை கட்டி போட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு மாணவனவர்கள் தப்பியோடியுள்ளனர். இதனையடுத்து அந்த மாணவி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி மாணவி ஜெயஸ்ரீ இன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். முன்னதாக வீட்டில் தனியாக இருந்த தன்னை இரண்டு பேர் கட்டி போட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக மாணவி அளித்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் முருகன் மற்றும் கலியபெருமாள் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே தந்தை உடனான முன்விரோதம் காரணமாக வீட்டில் தனியாக இருந்த மாணவி மீது பெட்ரோல் ஊற்றி மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்த கொடூர நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.